டிசம்பர் மாதம் ஆறாம் நாள். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே அமேன். தூயவர், 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 தூயவருக்கெல்லாம் ஆண்டவர் என்று சொல்லி வான தூதர்களாலும் மூப்பர்களாலும் புகழப்படுகின்ற, எனாலும் வாழ்த்தி ஆராதிக்கப்படுகின்ற எங்கள் அன்பு தகப்பனே, இதோ புகழ்ச்சியினால் ஆராதனையினால் துதி கன மகிமை உமக்கு கொடுப்பதின் மூலமாக இதோ நாங்கள் அனைவரும் உடைய பரிசுத்த பிரசன்னத்தை அண்டி வந்திருக்கிறோம். எங்களுடைய இன்பத்திலும் துன்பத்திலும் உயர்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் எங்களை நினைவு கூர்ந்திருக்கின்றவரே, பேரன்பும் பேரிரக்கமும் மன்னிப்பும் கொண்ட தெய்வமாய் எங்கள் ஒவ்வொருவரையும் அப்பா அன்றாடும் எங்களை காத்து வருகின்ற எங்கள் அன்பு நேசரே, உமை தாழ்பணிந்து தண்டனிட்டு வணங்கி உமக்கே உரிய ஆராதனைகளை நாங்கள் செலுத்துகிறோம். ஐயா, வேற்றிடங்களில் வாழும் ஆயிரம் நாள்களிலும் உம் கோவில் முற்றங்களில் தங்கும் ஒரு நாளே மேலானது. பொள்ளாரின் கூடாரங்களில் குடியிருப்பதினும் என் கடவுளது இல்லத்தின் வாயிற்காவலனாயிருப்பதே இனிமையானது என்று சொல்லி சங்கீதக்காரர் இதோ உம்முடைய பிரசன்னத்தில் இருக்கிற அந்த வாஞ்சையை அந்த ஆசையை அறிக்கையிடுவது போல நாங்களும் கூட ஒரே குடும்பமாக எங்களுடைய வாஞ்சையை எங்களுடைய ஆசையை எங்களுடைய ஏக்கத்தை எங்களுடைய விருப்பத்தை அறிக்கையிடுகிறோம். ஐயா, உம்முடைய பாதத்தில் வந்து எங்களை முழுவதுமாக உமக்கு சமர்ப்பணம் செய்து இந்த நாளுக்காக, இந்த ஓய்வு நாளுக்காக, திருவருகை நாட்களுடைய இரண்டாம் ஞாயிற்றுக்காக நன்றி சொல்லி உமை ஆராதித்து இன்றைய நாள் முழுவதும் நாங்கள் கண்டுகொண்ட எல்லா நன்மைத்தனங்களுக்காகவும் நாங்கள் அனுபவித்த எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் நன்றி 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 என்று இருதயத்தின் ஆழத்திலிருந்து உமை போற்றி புகழ்கிறோம். ஐயா, அப்பா ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்நாளை குட்டி குட்டி கொடுக்கிறீர் ஆண்டவரே. நேற்றிரவு உறங்க சென்றவர்கள் இதோ இந்த நாளை காண முடியாமல் போயிருக்கலாம். ஆண்டவரே, இந்த நாளை அதிகாலை எழுந்தவர்கள் இந்த நிமிடத்தை காணாமல் அநேக விதங்களில் மரணத்தை சந்தித்திருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு கணமும் உம்முடைய பேரிரக்கம் எங்களை தாங்குகின்றது, எங்களை சுமக்கின்றது, எங்களை வழி நடத்துகின்றது. இதோ உம்முடைய தோல் மீது ஆண்டவரே, உம்முடைய தோல் மீது எங்களை சுமக்கின்ற உம்முடைய மேலான அன்புக்காக உம்முடைய இரக்கத்துக்காக எங்களுடைய பாவங்களை ஒரு பொருட்டாக கருதாமல் ஆண்டவரே, எங்களுடைய பலவீனங்களை அப்பா நாங்கள் செய்து போகின்ற உம்முடைய அன்புக்கு எதிராக, சகோதர சகோதரிகளுடைய அன்புக்கு எதிராக நாங்கள் செய்து போகின்ற பாவங்களை பாராமல் ஒவ்வொரு நாளும் எங்களை நினைவு கூறுகின்ற தெய்வமாயிருக்கின்றீரே. உமை தாழ்ப்பணிந்து உமை ஆராதிக்கிறோம். ஐயா, நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர் என்று ஒரே குடும்பமாய் எங்கள் திருச்சபையோடு இணைந்து, எங்களுடைய தாய் கன்னிமரியாளோடு இணைந்து, எல்லா புனிதர்களோடு இணைந்து நாங்கள் உமை பாடி புகழ்கிறோம். உமக்கே உரிய ஆராதனைகளை நாங்கள் செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதோ இன்றைய நாள் முதல் வாசகத்தில் இஸ்ரேல் மக்களுக்கான நம்பிக்கை தரும் நல்வாக்கை நீர் கொடுக்கின்றி, அவள் போராட்டம் நின்றுவிட்டது, அவள் குற்றம் மன்னிக்கப்பட்டது, அவள் தன் பாவங்கள் அனைத்திற்காகவும் ஆண்டவர் கையில் இரு மடங்கு தண்டனை பெற்றுவிட்டாள். குரலொலி ஒன்று முழங்குகிறது, பாலை நிலத்தில் ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள், பாழ்நிலத்தில் நம் கடவுளுக்காக நெடுஞ்சாலை ஒன்றை சீராக்குங்கள், பள்ளத்தாக்கு எல்லாம் நிரப்பப்படும், மலை குன்று யாவும் தாழ்த்தப்படும், கோணலானது நேராக்கப்படும், கரடு முரடானவை சமதளமாக்கப்படும், இதோ ஆண்டவருடைய மாட்சி வெளிப்படுத்தப்படும், மானிடர் அனைவரும் இதை ஒருங்கே காண்பர் என்று சொல்லி இதோ உம்முடைய வருகைக்கான நம்பிக்கை தரும் நல் வாக்கை இதோ எங்கள் ஒவ்வொருவருக்கும் இன்று கொடுக்கின்றி, அப்பா உம்முடைய ஜீவனுள்ள வசனத்திற்காக புல் உலர்ந்து போகும், பூ விழும், நம் ஆண்டவரின் வார்த்தையோ என்றென்றும் நிலைத்திருக்கும் என்று சொல்லி நிலையான நிரந்தரமான வாக்கு மாறாத நீதியுள்ள உடைய வசனத்தின் மூலமாக ஒவ்வொரு நாளும் எங்களை ஆற்றி தேற்றி கொண்டு வருகிறேன். இதோ எங்களுடைய போராட்டம், எங்களுடைய குற்றங்கள், எங்களுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் உடைய முதுகுக்கு பின்னாடி தூக்கி எறிந்து இதோ எங்களை உடைய பிரசனத்தில் நிற்க தகுதியில்லவர்களாய் மாற்றுகின்றீரே. நன்றி ஐயா, நன்றி ஆண்டவரே. இதோ உம்முடைய வருகைக்காக எப்படியாக புனித திருமுழுக்கு யோவான் உம்முடைய வருகைக்காக மக்களை ஆயத்தப்படுத்தினாரோ அப்படியாக உம்முடைய வருகைக்காக உம்முடைய பிறப்புக்காக எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த திருவருகை நாட்களில் எங்களை ஆயத்தப்படுத்த எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பாலை நிலங்களில் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பால் நிலங்களை எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பள்ளத்தாக்குகளை எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கரடு முரடான கோணலான பாதைகளை மலை குன்று சமப்படுத்த நேராக்க அப்பா
எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் அழைக்கின்ற ஆண்டவரே, இதோ மீண்டும் ஆய்க்கூட உம்முடைய பாதத்தில் நாங்கள் வர்றோம்ப்பா. மீண்டும் ஆய்க்கூட எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கரடுமுரடான பாதைகளையும் பள்ளத்தாக்குகளையும் மலை குன்றுகளையும் கோணலான எங்களுடைய பாதைகளையும் உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்புக்கொடுக்கிற ஆண்டவரே, எத்தனையோ விதமான பாடுகள், எத்தனையோ விதமான கரடுமுரடான பாதைகள், கடவுள் எங்கே என்னுடைய வாழ்க்கையில், கடவுள் எங்கே என்னுடைய வாழ்க்கையில், கடவுள் இருந்தால் ஏன் எனக்கு இத்தனை துன்பம் என்று சொல்லி எத்தனையோ பேர் ஆண்டவரே கஷ்டத்தின் மத்தியில, வேதனைகளின் மத்தியில கடவுளுக்கு கண் இல்லையா, கடவுளின் துன்பங்களை பார்ப்பதில்லையா, கடவுளுக்கு என் வேதனை தெரியவில்லையா என்று சொல்லி உமை நோக்கி கேள்வி கொண்டிருக்கலாம். இயற்கை சீற்றங்களின் காரணமாக ஆண்டவரே, இந்த கொள்ளை நோய்களின் காரணமாக, வாழ்க்கையின் பல்வேறு போராட்டங்களின் நிமித்தமாக, பொருளாதார குறைபாடுகளின் காரணமாக, அமைதியின்மை, சமாதானமின்மை, ஒருவருக்கொருவர் அன்பு இல்லை, விட்டு கொடுக்க முடியவில்லை, மன்னிக்க முடியவில்லை, இதனால் குடும்பத்தில் ஒருவரை ஒருவர் அப்பா சமாதானத்தோடு வாழ முடியவில்லை என்று சொல்லி எங்களுடைய வாழ்க்கையில் எத்தனையோ விதமான கரடுமுரடான பாதைகள், கோணலான பாதைகள், எத்தனையோ விதமான மலை குன்றுகள், பள்ளத்தாக்குங்கள், ஆண்டவரே நீர் வரும்போது, அப்பா நீர் வரும்போது இவையெல்லாம் மாறும். தேவனுடைய மாட்சி வெளிப்படுத்தப்படும். மனிதர் அனைவரும் இதை ஒருங்கே காண்பர் என்று சொல்லி நீர் எங்களுக்கு வாக்கு கொடுக்கிறீர் ஆண்டவரே. அப்படியாக நாங்கள் அனைவரும் உடைய மாட்சியை காண வேண்டும். எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சமாதானம் வர வேண்டும். எங்களுடைய போராட்டங்களுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வேண்டும். எங்களுடைய பாவம் நிறைந்த வாழ்க்கை, இது வந்து உலகம் நாட்டம் நிறைந்த வாழ்க்கை, இதோ தாய் சாத்தானுடைய அந்தகார இருளின் ஆதிக்கங்கள் எங்களுடைய குடும்பத்திலிருந்து, எங்களுடைய சமுதாயத்திலிருந்து, எங்களுடைய தேசத்திலிருந்து, எங்களுடைய தனிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கையிலிருந்து வெறோடு பிடுங்கி எறியப்பட வேண்டும். அப்படியாக நாங்கள் உம்முடைய மாட்சியை காண வேண்டும் ஆண்டவரே. இதோ உம்முடைய பாதத்தில் வர்றோம்ப்பா. ஆயனை போல தம் மந்தை அவர் மேய்ப்பார், ஆட்டுக்குட்டிகளைப் போல தம் கையால் ஒன்று சேர்ப்பார், அவற்றை தம் தோளில் தூக்கி சுமப்பார் என்று சொல்லி எசாயா புத்தகம் 40:11 நாளில் நீர் எங்களுக்கு வாக்கு கொடுக்கிறேன். எங்கள் நல்ல ஆயனை, எங்களை சுமப்பவரே, எங்களுடைய கண்ணீரை துடைப்பவரே, இதோ தண்ணீர் அண்டை எங்களை அழைத்து சென்று எங்கள் நாங்கள் பருகும்படிக்கு, எங்களுடைய ஆசை தீர, எங்களுடைய பசி தீர, எங்களுடைய தாகம் தீர நாங்கள் பருகும்படிக்கு எங்களை நீரண்ட பாதையில் எங்களை நடத்தி செல்கிறவரே, எங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறவரே, எங்களை உடைய தோளில் தூக்கி சுமப்பவரே, உடைய பாதத்தில் நாங்கள் வர்றோம்ப்பா. எங்களுடைய பாரங்களை எல்லாவற்றையும் நாங்கள் உடைய பாதத்தில் இறக்கி வைக்கிறோம். இயேசுவே, எங்கள் தகப்பனே, எங்கள் தாயுமானவரே, எங்கள் நண்பரே, எங்கள் உறவுமானவரே, எங்களுடைய கண்ணீர் எல்லாவற்றையும் மாய்ந்து அறிந்திருக்கிறவரே, மனிதர்களால் புறக்கணிக்கப்பட்ட நிலையை நீர் அறிந்திருக்கின்றீர். எங்களுடைய இருதயங்கள் எவ்வளவு காயப்பட்டுள்ளது என்பதை அறிந்திருக்கிறீர். எவ்வளவு பயங்கள் எங்களுடைய இருதயத்தை சூழ்ந்திருக்கிறது என்பதை நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. எல்லாரும் கைவிட்டு விட்டார்களே, என்னுடைய வாழ்க்கையில் எனக்கென்று உதவி செய்ய யாரும் இல்லையே, என்னுடைய குடும்பத்தார், நான் நம்பின நண்பர்கள், உறவுகள், நான் நம்பியிருந்த வேலை, நான் நம்பியிருந்த அந்தஸ்து, நான் நம்பியிருந்த சொத்து எல்லாம் என்னிடமிருந்து பறிபோய்விட்டதே, எனக்கென்று உதவி செய்ய, என் கண்ணீரை துடைக்க, என் சூழ்நிலை அறிந்து கொள்ள, என்னை விசாரிக்க எனக்கென்று யாரும் இல்லை என்று சொல்லி கண்ணீர் நிறைந்த சூழ்நிலைகள்ல இந்த நேரத்தில் எத்தனையோ பிள்ளைகள் இருக்கலாம் அப்பா. ஒவ்வொருவரையும் என் தகப்பனுடைய கரத்துல நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. உம்முடைய விசாரணை, உம்முடைய விசாரணை பிள்ளைகளுக்கு ஆறுதலை கொடுக்கட்டும் ஆண்டவரே. இதோ என்னை விசாரிக்கிற ஒரு தெய்வம் உண்டு, என்னை அன்பு செய்ய ஒரு தெய்வம் உண்டு, என் கண்ணீரை துடைக்க, என் கண்ணீரை கழிப்பாய் மாற்ற ஒரு தெய்வம் உண்டு என்று சொல்லி பிள்ளைகள் உம்மை நம்பட்டும், உம்மை விசுவாசிக்கட்டும். உம்முடைய வருகைக்காக நாங்கள் எங்களே ஆயத்தப்படுத்த, இதோ எங்களுடைய பாதைகளை செம்மையாக்க, எங்களுடைய இருதயத்தில் இருக்கிற கரடுமுரடான பாவம் நிறைந்த வாழ்க்கைகளை, இந்த உலகத்தை மாத்திரமே பற்றி கொண்டு ஆவிக்குரிய வாழ்க்கையில் அக்கறை இல்லாமல் ஏனோ தானோவென்று இந்த உலகத்தை நோக்கி வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்களுடைய மனப்பாங்குகள் எல்லாம் மாற வேண்டும் ஆண்டவரே. இதோ உம்முடைய வசனத்தில் நாங்கள் வாசிக்கின்றோமே, அன்பார்ந்தவர்களே, நீங்கள் ஒன்றை மறந்துவிட வேண்டாம், ஆண்டவரின் பார்வையில் ஒரு நாள் 1000 ஆண்டுகள் போலவும், 1000 ஆண்டுகள் ஒரு நாள் போலவும் இருக்கின்றன. ஆண்டவர் தம் வாக்குறுதியை நிறைவேற்ற காலம் தாழ்த்துவதாக சிலர் கருதுகின்றனர், ஆனால் அவர் அவ்வாறு காலம் தாழ்த்துவதில்லை, மாறாக உங்களுக்காக பொறுமையோடு இருக்கிறார், யாரும் அழிந்து போகாமல் எல்லாரும் மனம் மாற வேண்டும் என விரும்புகிறார் என்று சொல்லி, இதோ உம்முடைய வருகைக்காக, திருடனை போல வரவிருக்கின்ற உம்முடைய வருகைக்காக நாங்கள் எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்க வேண்டும் அப்பா. வரும்போது பார்த்து கொள்ளலாம், ஆண்டவர் வரும்போது பார்த்து கொள்ளலாம். வாழ்க்கை வாழ்வதற்கு தானே, வாழ்க்கையை இருக்கும் அளவுக்கும் நான் நன்றாக சந்தோஷமாக வாழ்ந்துவிட்டு காலம் வரும்போது, நேரம் வரும்போது மரித்து விடுகிறேன் என்று சொல்லி, ஏனோ தானோ என்று சொல்லி நாங்கள் வாழ்ந்து எங்களுடைய காலத்தை வீணடிக்காமல், எங்களுடைய காலத்தை
தாழ்த்தாமல் ஆண்டவரே உமக்காக காத்திருந்தும் எங்களுடைய ஆத்மா அழிந்து போய்விடாமல் ஆண்டவரே நீர் கொடுத்திருக்கிற அந்த பரிசுத்தமுள்ள வாழ்க்கை, இந்த பரிசுத்தமுள்ள ஆத்மா ஒரு நாளும் ஆண்டவரே சாத்தானுடைய எரிகின்ற நெருப்பில் போய் வெந்து விழுந்து விடாமல் இதோ உமக்கு முன்பாக பரிசுத்தமாய் நிற்கக்கூடிய கிருபையை, எங்களுடைய ஆத்மாவை பரலோக ராஜ்யத்துக்குள்ள நாங்கள் சேர்த்துக்கொள்ளக்கூடிய ஒரு விசேஷத்த வல்லமையை எங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கும்படிக்கு தீர்ப்பு நாளில் ஆண்டவரே தீர்ப்பு நாளில் உமக்கு உகந்த பரிசுத்த பாத்திரமாக எங்களை மீண்டுமாய் உமக்கு ஒப்பு கொடுக்கும்படிக்கு எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. எங்களுடைய ஆத்மத்தில் இருக்கிற எல்லா பாவங்கள், பாவ கரைகள், உலக நாட்டங்கள், தீய அந்தகாரத்தினுடைய இருளின் ஆதிக்கங்கள் எல்லாவற்றையும் உடைய கல்வாரி ரத்தத்திற்கு, உடைய வார்த்தையின் வல்லமைக்கு, உடைய தூய ஆவியானுடைய அபிஷேகத்திற்கு நாங்கள் முத்திரையிடுகிறோம் ஆண்டவரே. நீர் நடாத நாச்சுக்கள், உமக்கு பிரியமில்லாத சிந்தனைகள், சொற்கள், செயல்கள், பாவ சிந்தனைகள், பாவ நாட்டங்கள், இச்சைகள், இதோ இந்த உலகத்தை சார்ந்த பிரியங்கள் எல்லாவற்றையும் உடைய கல்வாரி ரத்தத்தை கொண்டு நாங்கள் சுத்திகரிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாம் அழிந்து போவோம். நீர் மாத்திரமே மாறாதவர், நீர் மாத்திரமே ஜீவனுள்ள தேவன், நீர் மாத்திரமே எங்களுக்காக விண்ணகத்தை திறந்துவிட்ட மகா பரிசுத்தம் உள்ள தெய்வம், மரணத்தை ருசி பார்த்த தெய்வம், எங்களுக்காக யாவையும் செய்த தெய்வம், செய்து முடித்த தெய்வம், பரலோக ராஜ்யத்தினுடைய கதவுகள் உம்முடைய கல்வாரி ரத்தத்தினால, உம்முடைய மரணத்தினால, உம்முடைய உயிர்ப்பினால எங்களுக்காக நீர் திறந்து கொடுக்கிறீர், திறந்து கொடுத்திருக்கிறீர் என்ற அந்த ஜீவனுள்ள நம்பிக்கையோடு தொடர்ந்து நாங்கள் எங்களுடைய கண்களை உம்மீது பதிய வைத்து உமோடு நடக்க, உம்முடைய கரங்களை பற்றி பிடித்து உமோடு நடக்க ஒரு விசேஷித்த வல்லமையை, உம்முடைய தூய ஆவியானுடைய அபிஷேகத்தை எங்களுக்குள்ளாய் நீர் ஊற்றும்படிக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் குடும்பத்தை, எங்களை சார்ந்தவர்களை, எங்களிடம் ஜெபம் கேட்டிருக்கிறவர்களை, எங்களுடைய பிள்ளைகளை ஆண்டவரே, ஏனோ தானோ என்று வாழ்ந்து கொண்டிருக்கிற சிறிய குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரைக்கும், இளைஞர் இளம் பெண்கள் வரைக்கும், இந்த உலக தீமைக்கு அடிமையாகி ஆண்டவரே ஆத்மத்தை இழந்து போயிருக்கிற எங்களுடைய ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காகவும் உடைய பாதத்தில் நாங்கள் வர்றோம்ப்பா. உடைய கல்வாரி ரத்தம், உடைய தூய திரு ரத்தம் எங்களை சுத்திகரிக்கட்டும். எங்கள் திருச்சபையை, எங்களுடைய தேசத்தை, எங்களுடைய இந்திய நாட்டை, எங்கள் தமிழகத்தை ஆண்டவரே, எங்கள் தமிழகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மக்களையும் சுத்திகரிப்பீராக. குறிப்பாக இந்த நாட்களில் இந்த புயலினால் பாதிக்கப்பட்டிருக்கிற, இந்த இயற்கை சீற்றத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் தொடுவீராக ஆண்டவரே. உடைமைகளை இழந்து, வேலை வாய்ப்புகளை இழந்து, அப்பா ஏற்கனவே இந்த கொள்ளை நோயினால் வறுமையின் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் மீண்டும் மீண்டும் ஒன்று விட்டு ஒன்று வருமாறி வருகின்ற எல்லாவிதமான பிரச்சனைகளினால் நம்பிக்கையற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கண்ணீரையும் என் தகப்பன் மாற்றுவீராக ஆண்டவரே. அடைக்கப்பட்டிருக்கிற கதவுகள், அடைக்கப்பட்டிருக்கிற வாசல்கள் எங்களுடைய வாழ்க்கையில திறந்துவிடப்படுவதாக. பொருளாதார குறைபாடுகளை என் தகப்பன் முழுமையாய் மாற்றுவீராக. ஆம் ஆண்டவரே, ஆம் ஐயா, இதோ ஒவ்வொரு நாளும் எங்களிடம் ஜெப உதவி கேட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். குடும்ப சமாதானத்திற்காக, வேலை வாய்ப்புக்காக, திருமண வாழ்க்கைக்காக, குழந்தை பாக்கியத்துக்காக ஜெப உதவி கேட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பெயர் சொல்லி என் தகப்பனுடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. பிள்ளைகளுடைய கண்ணீரை களிப்பாய் மாற்றும்படிக்கு, உடைய சாட்சிகளாக அவர்கள் எழும்பி பிரகாசிக்கும்படிக்கு நீர் செய்வீராக ஆண்டவரே. அப்பா இந்த இரவு நேரத்தில், அப்பா எங்களோடு இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய பூலோக தேவைகள், பரலோக தேவைகளை என் தகப்பன் நீர் நிறைவேற்றி தரும்படிக்கு நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஐயா. தோந்த இரவு நேரம் முழுவதும் நாங்கள் உங்கள் மடியில் படுத்து உறங்கணும் அப்பா. எங்களுடைய இருதயத்தில் இருக்கிற கவலைகள், பாரங்கள், சோர்வுகள், மரண படுக்கையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள், ஐசியூவில் தனிமைப்படுத்தப்பட்ட நிலையில் இருக்கிற பிள்ளைகள், மரணத்தோடு போராடி கொண்டிருக்கிற மரண படுக்கையில் இருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவர் கூடவும் நீங்கள் இருங்க, கரங்களை பற்றி பிடிங்க அப்பா. உடைய தெய்வீக கரம், உடைய சுகப்படுத்தும் கரம் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் தொடட்டும், ஆசீர்வதிக்கட்டும், கண்ணீரை களிப்பாய் மாற்றட்டும் ஆண்டவரே. அப்பா இந்த இரவு நேரம் முழுவதும் அப்பா யார் முனையாத ஆத்துமங்கள், உத்திரசலத்தில் வேதனையிடும் ஒவ்வொரு ஆத்துமங்களுக்காகவும் கூட உங்களுடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த இரவு நேரம் முழுவதும் நாங்கள் உங்கள் மடியில் படுத்து உறங்கணும் அப்பா. எங்களுடைய கவலைகள், எங்களுடைய பாரங்கள், எங்களுடைய ஏக்கங்கள் எல்லாவற்றையும் என் தகப்பன் நீர் பொறுப்பெடுத்து கொண்டு தொடர்ந்து வருகிற இந்த புதிய வாரத்திற்குள்ளராக அப்பா நாங்கள் தொடர்ந்து உமோடு பயணிக்க எங்களை ஆசீர்வதிங்க, எங்களை வழி நடத்துங்க. ஏறெடுத்த எல்லா துதிகான மகிமை ஆராதனைகளையும் ஜெப விண்ணப்பங்களையும் இயேசுவின் ஜீவனுள்ள நாம மத்திலே வேண்டி செபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளு நல்ல பிதாவே. அமேன், அமேன், அமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் ஏண்டிக்கொள்ளும். அமேன்.
எசுக்கே புகழ், எசுக்கே நன்றி, மரியே வாழ்க. இச்சப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இனிய இரவு வணக்கம்.